ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க்க டேரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பெனலி டிஆர்கே 502X ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னோட காலேஜ் மேட்டோட பைக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சசி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500cc செக்மெண்ட்டில் நிறையா பைக்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ அட்வென்ச்சர் பைக்னால பார்த்தீங்கன்னா வர்சஸ் 650, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாலையும் பார்த்தீங்கன்னா 500X இருக்குது. ஸோ இந்த பைக் ஏன் எடுத்தேன்? இது வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலு, இதோட கம்ஃபர்ட் வந்து எனக்கு ஓட்டி பார்க்கும்போது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் இதோட மெயின் ரீசன். இன்னொன்று வந்து இதோட ப்ரைஸிங்கு, இதோட ப்ரைஸிங்க்கு வந்து இது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டு மாதிரி, என்னோட இதுக்கு என்னோட சில விஷயங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பைக் இப்போது வந்து பெனலிலேருந்து 502 இருக்குது, இது 502X. ஸோ அந்த பைக் ஓட்டி பார்த்தியா? அண்ட் எக்ஸ் எடுத்ததுக்கான ரீசன் என்ன? ரெண்டு பைக்குமே நான் இது பண்ணி பார்த்தேன். 502 வந்து என்னென்னா, அது வந்து அட்வென்ச்சர் போகிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் ஒரு ரோட் பைக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து அட்வென்ச்சர் டூரிங்க்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஒரு அட்வென்ச்சர் டூரிங்காகவே செஞ்ச ஒரு இது. அந்த பைக் வந்து டோட்டலி வந்து அது வந்து ஒரு ரோட்கான ஒரு பைக் தான் சொல்லுவேன். ஸோ மோர் தென் அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பைக் தான், 502X தான் நம்மளுக்கு வந்து. ஓகே, இப்போ வந்து பைக் வந்து எப்போ எடுத்த, எடுக்கும்போது ஆன்ரோட் ப்ரைசிங் வந்து எவ்வளோ இருந்துச்சு? ஆன்ரோட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 6.6 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் 6.6 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 6.6-6.7 இருக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு. இப்போது பைக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக லாங் போயிருப்பேன். ஸோ அதோட ரைடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது பைக்கில்? லாங்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா அதை பற்றி? மெயினாக வந்து இதோட பெரிய ப்ளஸ் வந்து என்ன சொல்லணும்னா, இதோட சீட்டிங் தான். சீட்டிங் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிள்ளைனுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆமாம், ரெண்டு பேருக்குமே பயங்கர கம்ஃபர்ட்டு. வண்டி வந்து இன்ஜினுமே நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஸோ மெயின் ப்ளஸ் வந்து லாங் போகிறவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக சீட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லாங் போகும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த வண்டி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நினச்சேன்னா, மேபி லாங் போகும்போது பின்னாடி உட்கார்றவங்களுக்குலாம் இந்த சைலன்சர் ஹீட்டிங்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து சைலன்சர்லலாம் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இது சிட்டி உள்ள ஓட்டலாம் எப்படி இருக்குது பைக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டுறது கஷ்டம் தான் இந்த வண்டியை வச்சுட்டு. சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, எனக்கு பழகிடுச்சு. மேபி தெரியுதா? ஆ, சிட்டிக்குள்ளே ரொம்ப அந்தளவுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி இல்லை, பட் ஆனால் ஹீட் தெரியும். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது அந்த ஹீட் தெரியும். ஆனால் சிட்டிக்கான வண்டி இது இல்லை. ஓகே, லாங்கு இதுக்கா மட்டும்தான். ஆமாம், ஹைவே டூரிங்கான வண்டி தான். பட் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாலாம் மற்ற வண்டி மாதிரிலாம் இதை ஓகே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, பைக்கோட மைலேஜ் வந்து எவ்வளோ தருது? ஒரு ஹைவேல எவ்வளோ மைலேஜ், இல்லை சிட்டி உள்ள இந்த மாதிரி டியூவலாக யூஸ் பண்ணால் கூட எவ்வளோ மைலேஜ் அந்த மாதிரி? மைலேஜ் வந்து 20 தான் தருது எனக்கு. 20 தருது மைலேஜ் வந்து 20 தருது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சேடில் பேக்ஸு வெயிட் எல்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணுறோன்னா ஒரு 1-2 கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் தருது. ஓகே, அதான் 18-20 தான் மைலேஜ். ஆமாம், 18-20 தான் எனக்கு தந்துட்டுருக்குது. ஸோ எப்படியும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் எப்படியும் ஒரு 1000 ரூபீஸ்க்கு போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் எப்படியும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் ஆகுது ஆகிடுது. ஸோ 200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணிட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போது இதோட ரைடிங் பொசிஷனு அப்ரேட் பொசிஷன் தான். ஸோ பேக் பெயின்லாம் வரல, அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து லாங் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு பக்காவாக தான் இருக்குது. ரைடிங் பொசிஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சசி, பிரேக்கிங் அண்ட் டயர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது பைக்கில்? வண்டியோட பிரேக்கிங் பற்றி சொல்லணுன்னா, என்னென்னா இந்த வண்டி நான் ஓட்டின வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு 120-125 போனோன்னா வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது இதோட பிரேக்கிங்கு. பட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியெலாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு அந்தளவுக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஒரு இதில் நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் 120-125 வந்து நீங்கள் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம், ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் போவோம் இந்த வண்டி. ஓகே, ஸோ அந்த ஸ்பீடிங்க்கு ஓகே. பட் நான் இது ஒரு டாப் ஸ்பீடு வந்து ஒரு 147 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பீட்லலாம் போயிட்டு நம்ம டக்குன்னு நிறுத்தணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ 120-125 வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக போகலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்குது பிரேக்கிங் அந்த ஸ்பீடுக்கு. ஓகே, அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ டயர்ஸ் வந்து டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லு, இது வந்து கம்பெனி என்ன சொன்னாங்க? அதை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டியூப்லெஸ் கொடுத்துருக்கலாம், பட் டியூப் தான் இது. பட் அவங்க சொல்கிற கம்பெனி சொல்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் 99% வந்துட்டு எந்த ஒரு இதுவும் ஆகாது, இந்த டயர்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் இப்போது ரொம்ப லாங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், சில கொஞ்சம் ஆஃப் ரோட்லாம் அந்தளவுக்கு பண்ணல, வாங்கி வண்டி எடுத்துகிட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே,
நினைக்கிறேன் கம்ஃபர்டான ஸ்பீடு வந்து 120-125 ரொம்ப கம்ஃபர்டான ஸ்பீடு. ஓகே, இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ஜாலியாக போயிட்டே இருக்கு. 147 பண்ணியிருக்கேன். ஆமாம், டாப் வந்து 147 நான் போயிருக்கேன். பட் ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பீடுன்னு சொல்ல போனேன்னா நம்பூர் ரோட்ஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஸ்பீடு இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் 120-125. ஓகே, இப்போ அந்த ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக நம்ம விண்ட் பிளாஸ்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பைக்கில் எப்படி இருக்குது? பிளாஸ்ட் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பட் இது நல்லா தான் இருக்குது. பட் இதுக்கு மேலே அந்த ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்டும் ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான். பட் இவங்க இந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த மெட்டீரியல் மாதிரியே ஒன்று இங்கே ஆக்சுவலாக கொடுத்துருந்தேன். ஓகே, இந்த ஃப்ரண்ட்டில். ஸோ எனக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம இது வழியாக பார்த்தனா ஏதோ பூத கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டிக்கர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பரவாயில்ல, அந்த இது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த இதே சேம் கைண்ட் ஆஃப் இது தான் இங்கேயும் இருக்குது. இங்கே இருந்தது. ஸோ ஸ்டிக்கர் வச்சு மூடலன்னா இந்த மெட்டீரியல் தான் இங்கே இருந்தது. ஸோ எனக்கு அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆச்சு. நிறைய இடத்துல என்னால் ஒரு மாதிரி பிளர்டாக ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் இருந்தது, அதனால நான் இதை மாற்றிடுவேன். இப்போ இந்த பைக்கோட ஹெட்லைட்டோட வெளிச்சம், ஏன்னா இப்போ நல்ல பவர்ஃபுல்லான பைக் 120 க்ரூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நைட்லேயும் பார்த்தோன்னா நம்ம நல்ல ஸ்பீடில் போவோம். ஸோ அந்தளவு வெளிச்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, அதை பற்றி இனியும் நினைக்கிறேன். வெளிச்சம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த ஃபாக் லேம்ப்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மேபி நல்ல ஒரு த்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் அந்தளவு இல்லை, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, எனக்கு நைட் ஓட்டி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, மேபி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு. எனக்கு பர்சனலாக ஸோ என்னோட தாட் படி எனக்கு அவ்வளோ த்ரோ இருந்த மாதிரி தெரியல நைட் பொறுத்த வரைக்கும். அந்த ஃபாக்லாம் போடணும். இவங்க அடிஷ்னலாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஃபாக் லாம்ப் வைக்கிறோன்னா அதில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சசி, பைக்கோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது? ஏன்னா பைக் வந்து ஆல்மோஸ்ட் 240 kg கிட்டே வருது. இது பைக் ஓட்டுறதுக்கு ஹைவேலையும் சரி இல்லை இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குது? ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபிட்னஸ் வேணும். ஒரு ஃபிட்டாக இருக்கிற ஆள் மட்டும்தான் ஓட்ட முடியும். கொஞ்சம் ஓரளவுக்கு இது இதுவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் என்னோடய பர்சனல் ஃபீல் படி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வண்டி எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர்லாம் கூட கீழெல்லாம் போட்டார் அவர். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். இப்போ நீ கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க, ஸோ உன்னால் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் இல்லை, நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான பைக்ஸ்லாம் ஓட்டினதில்லை, கொஞ்சம் ஃபிட்னஸ் இதுவாக இருக்காங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி திருப்புறது எல்லாமே தெரியுதா உனக்கு? 240 kgs கண்டிப்பாக நம்ம தள்ளுறதுக்குலாம் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு பேசிக் ஃபிட்னஸ் வேணும் இல்லையா? ஒரு 240 kgs போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஃபிட்னஸ் வேணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். பட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேபி. அதான். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஓனர்ஷிப்பில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பட் இதில் இந்த பைக்கு வந்து வாங்கணுன்றதுக்காக நீ என்னென்ன சொல்லுவேன்? வாங்க வேணான்றதுக்கு என்ன, வாங்க வேணான்னு அதுக்கு என்னென்ன சொல்லுவேன்? வாங்கணும் இப்போ அது ஃபஸ்ட்டு பார்ப்போமா? இந்த பைக் எடுக்கலாம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக நீ பார்க்குறது என்ன? இந்த வண்டி வந்து ப்ளஸ் எனக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. மைனஸ்ன்னு பார்த்து சொல்லலான்னா உங்கள் சர்வீஸ்லாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் வெளியில் தான் கொடுத்து பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால அங்கே கொடுத்து பண்ணிக்கிறேன் நான். பட்டு ஸோ எல்லோரும் மெயினாக மைனஸ்ன்னு சொல்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கேள்விப்பட்ட வரையும் வந்து ஃபீட்பேக் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ சர்வீஸ் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது. ஸோ சர்வீஸ் வந்து நம்ம வெளியில் தான் கரெக்டாக யாராவது இது பண்ணி பண்ணிக்கணும், அது ஒரு மைனஸாக சொல்லுவேன். பட்டு வேறு மைனஸ் பேசிக்கான ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா பைக்குக்கு? ஏன்னா இப்போ வந்து அதிகமாக மூவிங் நல்லா சேல்ஸ் தான் ஆகிட்டுருக்கு. பெனிலில் 502, 502X. ஸோ ஸ்பேர்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதா? பேசிக்காக இருக்க ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா? கிடைக்கும், பட் உடனே கிடைக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பட் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் ஸ்பேர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஒரு 2 weeks, 3 weeks, 4 1 month அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் இது பண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஸ்பேர்ஸ் எல்லாம் ஈஸிலி அவைலபிளா என்னன்றது எனக்கு. ஓகே, ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிரே கலர் 502X நம்ம பைக் எடுக்கும்போது சொன்னாங்க. ஓகே, இந்த வண்டி மட்டும்தான் இந்த கலரில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, பெங்களூரில் ஏதோ இதே கலரில் இருக்கான். ஓகே, கிரே கலர் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த கலர் 502X
இந்த ஒரு வண்டி இருக்கு, இது மட்டும் தான் மொதல் வண்டி அப்படின்னு எடுக்கும்போது சொன்னாங்க. இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் மூணு கலரில் வருது, ஒயிட், கிரே. ஒயிட், ரெட், கிரே, எல்லாருமே அந்த ஒயிட் ரெட்டு தான் எடுக்கிறாங்க. எனக்கு இந்த வண்டி பர்சனலாக கொஞ்சம் கிளாஸாக ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் இந்த வண்டி சூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஓனர்ஷிப் வீடியோவில் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சசியோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அவரே காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவரை டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் பைக்கை பற்றி ஏதாச்சும் வேணும், இல்லை இவர் பார்த்தீங்கன்னா பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய போஸ்ட் வந்து போட்டுட்ருப்பாரு, ஸோ அவர் இன்ஸ்டாகிராம் ஐடியும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் பைக் வீடியோவில் மீட் பண்ணுறான். தென் பை ஃப்ரம் ஏஆர்கே.